அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது கடும் வக்கரம் அடையும் சனி பகவான் எந்த ராசிக்கு பேராபத்து இதற்கான பரிகாரம் பார்த்தறலாம். மேஷம். சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 10ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவானால வேலை தொழில நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. சனி வக்கரம் அடைகிறதால இனி மேஷ ராசிக்காரர்களுக்கு வேலையில் இருந்த மந்தநிலை மாறும். பணவரவு அதிகரிக்கும். சனி வக்கரத்துல இருக்கும் இந்த 140 நாட்களும் உங்க வேலையில இருக்கும் மந்தநிலை மாறும். மிகவும் உற்சாகமா வேலையில காணப்படுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம். இந்த காலகட்டத்துல வரக்கூடிய பணத்தை சேமித்து வையுங்க. வருங்காலத்துக்கு தேவைப்படும். அரசு சார்ந்த துறையில வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். சுப விரயங்கள் ஏற்படும். கடன்கள் திருப்பி கொடுப்பீங்க. நீங்க பறவைகளுக்கு உணவு கொடுக்கிறது உங்களுக்கான பரிகாரமா இருக்கும். அதிலும் காக்கைக்கு. ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு காலமாக அஷ்டமத்து சனி ஆட்டி படைத்தது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி 9ஆம் வீட்டுக்கு போவதால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டீங்க. இப்போ சனி வக்கரம் அடையும். இந்த காலகட்டத்துல உங்களோட பர்சனல் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரலாம். சனி வக்கரம் பெற்றிருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க எந்த முதலீடுகளையும் பெரிய அளவுல செய்ய வேண்டாம். மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கருப்பு நிற உடை அணிஞ்சிட்டு மலைமேல் இருக்கக்கூடிய ஏதாவது கோவில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்க எல் கலந்த அன்னத்தை அபிஷேகம் கொடுக்கணும். அதே போல கருநீல மலர்களை வைத்து வழிபாடு பண்ணணும். அந்த உணவை அங்க உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி காக்கைகளுக்கு கொடுக்கலாம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டக சனியாக இருந்து கவலை கொடுத்துட்டு வந்த சனி பகவான் அஷ்டமத்து சனியா மாறி ஆட்டி படைக்க போகிறாரு. சனி பகவானோட வக்ர சஞ்சாரம் உங்களுக்கு பாதிப்புகள் நீங்கி நன்மை கொடுக்கும். வேலை தொழில இருந்த பாதிப்புகள் நீங்கும். கூட்டு தொழில் நன்மை கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். விட்டு கொடுத்து போங்க. முன் யோசனை இன்றி பேசிவிட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க. நீங்க சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த நிலையில சில மாதங்களாவே கண்டக சனியில சில சங்கடங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இனி வக்கர சஞ்சாரத்தால பாதிப்புகள் குறையும். எதிரிகள் தொல்லை குறையும். மறைமுக போட்டி பொறாமைகள் குறையும். இந்த 140 நாட்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பே இருக்கும். நீங்க மிருகத்திற்கு உணவு கொடுக்கிறது உங்களுக்கு மேலும் நன்மை கொடுக்கும். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் 6ஆம் வீட்டுல சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. சனியோட வக்கர சஞ்சாரத்தால பிள்ளைகளுக்கு இருந்த தொல்லைகள் நீங்கும். உங்களுடைய நிதி நிலைமை ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் தீரும். வம்பு வழக்கில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் பணபரமும் கொடுக்கும். இந்த காலகட்டத்துல சேமித்து பழகுங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. கன்னி. சனி பகவான் இப்பொழுது 5ஆம் வீட்டுல இருக்காரு. கன்னி ராசிக்காரர்களுக்கு திறமை பளிச்சிடும். வேலை தொழில இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு இருந்த இடைஞ்சல்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் தீரும். குடும்ப வாழ்க்கையில நல்ல பலன்கள் ஏற்படும். சனி வகரமாய் இருக்கும் இந்த 140 நாட்களும் உங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும். கடன் பிரச்சனை நீங்கும். உடல் ஆரோக்கியம் கவனமாய் இருங்க. உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய காலகட்டமாவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கருமாவின்படி மனதிறப்படி யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருந்தாவே போதுமானது. துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 4ஆம் வீட்டுல இருக்காரு. அதிர்ஷ்ட சனியால சில சங்கடங்கள் சந்தித்து வந்தீங்க. உங்களுக்கு சனி பகவான் வக்ர காலகட்டத்துல சஞ்சரிக்கிறாரு. மே 11ஆம் தேதி முதல் செப்டம்பர் 29ஆம் தேதி வரையிலான இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வர வாய்ப்புகள் பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்க அம்மா கிட்ட ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அம்மா வழி உறவினர்கள் கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க கால் ஊனமற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. விருச்சகம். விருச்சிக ராசிக்காரங்க கடந்த 7.5 ஆண்டுகளாகவே 7.5 சனியால சங்கடங்கள் சந்தித்து வந்தீங்க. இந்த சனி பெயர்ச்சியால குடும்பத்துல ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் தீரும். சின்ன சின்ன சந்தோஷங்கள் அனுபவிப்பீங்க. உங்களோட திறமைகள் வெளிப்படும். பணவரவு நன்றாவே இருக்கும். தேவைகள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. கடன்கள் வாங்க வேண்டாம். திருநள்ளாறு சென்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க சனிக்கிழமை அன்னைக்கு. தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது 7.5 சனியால பாத சனி காலம். உடல் நல பிரச்சனை செலவுகள் ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்பட்டு வரும். இந்த காலகட்டத்துல சனி வக்கரம் அடைகிறாரு. ஆட்சி பெற்ற சனி வக்கரம் அடைவதால பாதிப்புகள் வருமேனு நினைக்காதீங்க. உங்களுக்கு பாதிப்புகள் நீங்கி நன்மை நடைபெறும். இந்த காலகட்டத்துல புதிய பிசினஸ் செய்யலாமா அப்படின்னு நினைப்பீங்க. பெரிய அளவுல முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். வீட்டிலையும் குடும்பத்திலையும் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கவனமா பேசுங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. குறிப்பா உங்கள் கால் பாதங்களை கவனமா இருங்க. நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகரம். மகர ராசிக்காரருக்கு இது ஜென்ம சனி காலமாகும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சில பாதிப்புகள் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படும். அதனால கவனமா இருங்க.
சனி உங்க ராசி ஆட்சிபதி. சனி வக்கரம் அடைவதால உங்களுக்கு பண பிரச்சனை வரலாம். கூட பிறந்தவங்க கிட்ட பேசும்போதும் கவனமா இருங்க. தாய் வழி உறவினர்கள் கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. வேலை விஷயத்துல கவனமா இருங்க. எந்த சூழ்நிலையும் இப்போதைக்கு புது வேலைக்கு மாற வேண்டாம். வலது கால் ஊனமா இருக்கிறவங்க யாராவது பாத்தீங்கன்னா உடனடியா உதவி செய்யுங்க. கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 7.5 சனி காலமாகும். விரய செலவுகள் நிறைய வரும். சேர்த்து வைத்த பண பிரச்சனைகள் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்க. சின்ன சின்ன உடல்நலை பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. ஆடம்பர செலவுகள் செய்யாதீங்க. தொழில் வியாபாரத்துல போட்ட முதலீடுகள் திரும்ப வருமா அப்படின்னு யோசனை பண்ண வேண்டாம். உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் பணம் பத்திரமாவே இருக்கும். பங்கு சந்தைகளை இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு நன்மை கொடுக்கும். மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு இது லாப சனி காலம். சனி வக்கரம் அடையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். திடீர் பண வருமானம் வரும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. சிவபெருமான் வழிபாடும் சனீஸ்வர வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி. வணக்கம்.